எக்ஸை செவன் பாயிண்ட் செவனில் செகண்டில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம் இரண்டாம் வகைக்கிழ சோதனையை பயன்படுத்தி இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க ஃபைன் த லோக்கல் எக்ஸ்ட்ரீமா ஃபார் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸிங் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் ஸோ சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் இதான் கொடுத்துருக்காங்க ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அப்படின்னால நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்னா எஃப் எக்ஸில் இருந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிடணும் அப்புறம் அதுலேருந்து எஃப் டபுள் டேஷ் கண்டுபிடிச்சிடணும் ஃபஸ்ட்டு இந்த மூணுமே கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் சரியா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எஃப் ஆஃப் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் எஃப் டேஷ் அஃப்எக்ஸ் கிடைக்கும் சரியா ஸோ இந்த எஃப்ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஷேட் என்ன கிடைக்குது எஃப் டேஷ் அஃப் கிடைக்குது அதே நேரத்தில் இந்த பக்கம் எக்ஸ்கொயர் இ பார் மைனஸ் டூ எக்ஸ் இருக்குதுல இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கு அப்படின்னா யூவி ஸ்ட்ரக்சரில் இருக்குது ஸோ யூவி என்ன சொல்லுது அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் யூவி என்ன சொல்லுது அப்படின்னா யூ வச்சுட்டு விஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ப்ளஸ் வியை வச்சுட்டு யூஏ டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இதுதான் கான்செப்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரை வச்சுட்டு இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் இருக்கு இல்லையா இதை டிஃபரன்ஷேட் பண்ணுறோம் இ பவர் மைனஸ் டூ எக்ஸை டிஃபரன்ஷேட் பண்ண வரும் பவரில் இருக்க மைனஸ் டூ முன்னாடி வரும் பவரில் இருக்க இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் அப்படியே இருக்கும் பிளஸ் இப்போ இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸு ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் என்ன வரும் டூ எக்ஸ் வரும் சரியா இப்போ இந்த ரெண்டு டேம் இருக்க நம்மக்கிட்ட கிட்ட ஸ்கொயர் மைனஸ் டூ இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் இருக்குது ஸோ ரெண்டுலையும் என்ன காமனாக இருக்குன்னா ரெண்டு காமனாக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கேயே ரெண்டு இருக்குது இங்கேயே ரெண்டு இருக்கா ஸோ ரெண்டை வெளியே எடுத்துடலாம் அப்புறம் என்ன காமனாக இருக்குன்னா எக்ஸ் காமனாக இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது ஸோ எக்ஸை வெளியெடுத்துரலாம் அப்புறம் என்னென்னா இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அதை வெளியெடுத்துரலாம் ஸோ மிச்சம் என்ன இருக்கும் இங்கே எல்லா ஆட்டமும் வெளியே போயிடுச்சு அப்படின்னா இங்கே ஒன்றும் இருக்கும் இந்த இடத்துல இது எல்லாமே வெளியே போயிடுச்சு அப்படின்னா ஒன்று இருக்கும் இந்த இடத்துல என்ன இருக்கும் மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும் ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா அதனால் மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும் ஓகே இதுதான் எஃப் டேஷ் எஃப்எக்ஸோடைய ஸ்ட்ரக்சர் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஃப் டபுள் டேஷ் எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அது எப்படின்னா எஃப் டேஷ் எஃப்எக்ஸை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் எஃப் டபுள் டேஷ் அஃப் எக்ஸ் வரும் ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு வேரியபிள் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று ஒன்றா பண்ணலாம் இப்போ ரெண்டு எக்ஸு இ பவர் மைனஸ் டூ எக்ஸு ஒன் மைனஸ் எக்ஸு அதாவது எக்ஸ் இருக்குது இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் இருக்குது ஒன் மைனஸ் எக்ஸ் இருக்குது ஸோ ஏதாவது ஒன்றை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு மிச்சம் ரெண்டாக அப்படியே வச்சுக்கணும் அதான் கான்செப்ட் சரியா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு எக்ஸு ரெண்டுங்கிறது கான்ஸ்டன்ட் அதை விட்டுருங்க எக்ஸு இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ஒன் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ஒன் டிஃப்ரென்ஷேட் பண்ணால் என்ன வரும் ஜீரோ வரும் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஒன்று வரும் ப்ளஸ் இந்த ரெண்டு எக்ஸை அப்படியே வச்சுக்கிறோம் இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் இருக்கு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் இ பவர் மைனஸ் டூ எக்ஸை டிஃபரன்ஷேட் பண்ணாலே வரும் பவர் இருக்க மைனஸ் ரெண்டு முன்னாடி வந்துடும் இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் அப்படியே இருக்கும் அடுத்தது எக் இ பவர் மனஸ் டூ எக்ஸையும் ஒன் மைனஸ் எக்ஸையும் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த எக்ஸை டிஃபரன்ஷேட் பண்ணுறோம் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணனா வரும் ஒன்று தான் வரும் அந்த முன்னாடி இருக்கிற ரெண்டு அப்படியே எழுதிக்கிறோம் சரியா ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேஷன்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ எல்லாத்துலேயும் என்ன காமனாக இருக்குன்னா மொத்தம் நம்மள்கிட்ட மூணு டேர்ம் இருக்குது இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் மூணு டேர்ம் இருக்கு இல்லையா இந்த மூணு டேர்மில் என்ன காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும் பாருங்கள் இங்கேயும் ரெண்டு இருக்குது இங்கேயும் ரெண்டு இருக்குது இங்கேயும் ரெண்டு இருக்குது ஸோ ரெண்டை வெளியெடுத்துகிறோம் எக்ஸ் இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஆனால் இங்கே இல்லை அதனால் எக்ஸை வெளியெடுக்க முடியாது வேறு என்ன வெளியெடுக்கலாம் இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ஸோ மூணையும் வெளியெடுத்துகிறோம் அப்படின்னா ரெண்டு இ பவர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் சரியா இப்போது இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் மிச்சம் என்ன இருக்கும் இந்த மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸு அதாவது மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும் இந்த டேமில் என்ன இருக்கும் ரெண்டு எக்ஸு

இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் டூ எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் இருக்குது சேர்த்தா மைனஸ் நாலு எக்ஸ் ஸோ ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அவ்வளோதான் இதுதான் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸு சரியா ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சப்ஷூட் பண்ணணும் ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வந்துச்சு ரெண்டு எக்ஸு இ பவர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் வந்துச்சு இல்லையா அதுக்கு ஈக்குவல் டு ஜீரோ போடுறோம் ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ போட்டால் என்ன கிடைக்குது ரெண்டு எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஜீரோ இதுக்கு என்ன அர்த்தம் எக்ஸ் இன்டூ ஒன் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ சரியா ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒன் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும் இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் எக்ஸ் இன் டு ஒன் மைனஸ் எக்ஸ்இஸ் ஈவ்வல் ஜீரோ அப்படின்னா ஒன்று எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும் ஆர் ஒன் x is equal to 0 ஜீரோவாக இருக்கணும் ஸோ is equal to 0 ஜீரோ மைனஸ் is equal to minus மைனஸ் ஒன்று மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணால் எக்ஸ் 1 ஈக்குவல் டு ஒன்று அப்போ கிரிட்டிக்கல் நம்பர் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் கிடைக்குது எக்ஸ்இஸ் ஈக்குவல் ஒன்று கிடைக்குது சரியா இப்போ, x is equal to ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டெரிவேட்டிவ்ல substitute பண்ணுறோம் செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன வந்துச்சு எஃப்டபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ்இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இ பவர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இதில் எக்ஸுக்கு வேலை என்ன போடணும் ஜீரோ போடணும் ஜீரோ போட்டிங்கன்னா என்ன வரும் இங்கே ஜீரோ ஈக்குவல் டு ரெண்டு இ பவர் எக்ஸுக்கு வேலை இங்கே ஜீரோ இங்கே ஜீரோ இங்கேயும் ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஸோ எனிதிங் பவர் ஜீரோ என்ன வரும் ஒன்று ஸோ 2 இன்ட்டு ஒன்று இங்கே உள்ள ஆன்சர் என்ன வரும் ஒன்று தான் வரும் ஸோ 2 இன்ட்டு 1 இன்ட்டு ஒன்று என்ன வரும் ரெண்டு தான் ரெண்டுங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஸோ செகண்டியேட்டிவ்ல சப்ஸ்டிட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா f(x) எப்படி இருக்கும் லோக்கல் மினிமம் வேல்யூ அட் X ஈக்குவல் டு ஜீரோவில் வச்சுருக்கோம் ஸோ அந்த லோக்கல் மினிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது எஃப்ஆப் எக்ஸில் எக்ஸுக்கு X ஜீரோ சப்ஷீட் பண்ணுங்கள் அதாவது எஃப்ஆப் என்ன தானே கொடுத்துருக்காங்க எக்ஸு ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் X கொடுத்துருக்காங்க இங்கே என்ன போடணும் ஜீரோ போடணும் ஸோ எஃப்ஆப் ஜீரோ போட்டிங்கன்னா ஜீரோ ஸ்கொயர் இ பவர் ஜீரோ வரும் ஜீரோ ஸ்கொயர் வந்து ஜீரோ ஜீரோட மல்டிப்ளாக எந்த டைம் ஜீரோ தான் புரியுதா ஸோ எஃப்ஆஃப் வந்து இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் மாற்றி சொல்கிறேன் ஸோ அடுத்து கிரிட்டிக்கல் நம்பர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் கிரிட்டிக்கல் நம்பரோட எக்ஸ் இஸ் ஈக்குவடு ஸீரோ கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ஒன்று கண்டுபிடிக்கணும் இல்லையா எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன்று எடுத்துகிட்டு வந்து செகண்ட் டெரிவேட்டில் சப்ஷிட் பண்ணுங்க அப்போ என்ன கிடைக்கும் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு இ பவர் மைனஸ் ரெண்டு எக்ஸுக்கு பதில் ஒன்று போடுங்க இன்ட்டு ரெண்டு இன்ட்டு எக்ஸுக்கு பதில் ஒன்று போடுறீங்க மைனஸ் நாலு இன்ட்டு எக்ஸுக்கு வேலை ஒன்று போடுறீங்க ப்ளஸ் ஒன்று சரியா ஸோ இப்போ கிடைக்கிற ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே மேலே வந்து ரெண்டு மட்டும் கிடைக்கும் இந்த இ பவர் மைனஸ் டூ இருக்குல அது கீழே போயிடுச்சு அப்படின்னா இ பவர் ஸ்கொயராக மாறிடும் புரியுதா ஸோ அப்போ இது என்ன இது ஒரு நெகட்டிவ் வேல்யூவாக கிடைக்கும் ஏன்னா இ ஸ்கொயர் கண்டிப்பாக பாசிட்டிவ் தான் பாசிட்டிவ் இன்ட்டு மைனஸ் ஒன்றுன்னு வரும் நெகட்டிவ் வேல்யூ ஸோ செகண்ட் டெரிவேட்டிவோட ஆன்சர் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா எஃப்ஆஃப் எக்ஸ் ஹஸ் லோக்கல் மேக்சிமம் எந்த பாயிண்ட் கொடுத்தோமோ அந்த பாயிண்ட்டில் ஸோ லோக்கல் மேக்சிமம் மேலே எப்படி கண்டுபிடிக்கிறது எஃப்ஆப் ஒன் ஈக்குவல் டு அந்த எந்த பாயிண்ட்டோ அந்த பாயிண்ட்டை எஃப்ஆஃப் எக்ஸில் சப்ஷிட் பண்ணணும் ஸோ எஃப்ஆஃப் எக்ஸில் எக்ஸ்பு பலனை போடணும் ஒன்று போடணும் எஃப்ஆப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே எக்ஸுக்கு வேலை என்ன போடணும் ஒன்று போடணும் ஸோ ஒன்று ஸ்கொயர் இ பவர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸுக்கு வேலை ஒன்று அப்போ என்ன கிடைக்கும் ஒன்று ஸ்கொயர் ஒன்று தான் இ பவர் மைனஸ் டூ அப்படியே கிடைக்கும் ஸோ இ பவர் மைனஸ் டூ எப்படி எழுதலாம் ஒன் பை இ பவர் டூன்னு எழுதலாம் ஸோ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ என்ன வந்துச்சு ஒன் பை இ ஸ்கொயர் வந்துச்சு லோக்கல் மினிமம் வேல்யூ ஜீரோ வந்துச்சு ஸோ தினேஷ் அண்டம் எஸ் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற சாப்டர் வீடியோஸும் பாருங்கள்